கன்னியாகுமரி பாராளுமன்ற இடைத்தேர்தலில் என்னை வெற்றி பெற செய்த அனைத்து வாக்காளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். முதல்ல அப்பாவுக்கு, மக்கள் அப்பா மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கும் மரியாதைக்கும் நான் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். கட்சி தலைமைக்கும் கூட்டணி கட்சி தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் என்னோடு சேர்ந்து எலெக்ஷனில் உழைத்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். அதில் இந்த மக்களுக்கு எல்லாரும் என்னுடைய நன்றியை சொல்லியிருக்கிறேன். வாக்களித்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். அதாவது இப்போ தெய்த்த முதலுக்கு நாங்கள் வந்து இப்போது கொரோனா என்ற ஒரு கொடிய நோய் வந்து பயங்கரமாக பரவி கொண்டு இருக்குது. இரண்டாம் மலையை வந்து பயங்கர தாக்கி கொண்டு இருக்குது. கன்னியாகுமரியிலும் பல பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், பல உயிரிழப்புகள் இருந்திருக்கு. அதை தடுக்குவது தான் முதல் வேலையாக நான் எடுத்துக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, மாநில அரசும் சரி மத்திய அரசும் சேர்ந்து என்னென்ன தேவைகளையோ பூர்த்தி கொண்டு கொரோனாவை கன்னியாகுமரியிலிருந்து மட்டுமல்ல தமிழகம் மட்டும் இந்தியா விட்டு துரத்துவதற்கு எல்லாருமே ஒன்று கூடி செயல்பட்டு அதை செய்யணும்னு கேட்டுக்கிறேன். கன்னியாகுமரி மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை செய்து கொடுப்பேன். கண்டிப்பாக, அதாவது அப்பா வந்து அவங்களுடைய சம்பளத்தை வந்து எனக்கு குழந்தைகளின் கல்வி உதவிக்காக கொடுத்தாங்க. அதே போல் என்னுடைய சம்பளத்தையும் வந்து கல்வி உதவிக்கும் ஏழை மக்களின் உதவிக்கும் கண்டிப்பாக வந்து அது முழு பணத்தையும் நான் வந்து கொடுக்குறேன்ட்டு நான் சொல்லிக்கிறேன். சார், இந்த ஆக்சிஜன் படுக்கை வசதியும் இல்லாமல் இருக்குது. ஆனால் மோடி ஐயாவுக்கு மட்டும் 13,000 கோடியில் வீடு கட்டுறாங்க, எப்படி பார்க்குறீங்க? இப்போ இருக்கிற இதில் நம்ம தேவையான ஆக்சிஜன் மட்டுமல்ல பெட்ஸும் நிறைய அவைலபிலிட்டி இல்லாமல் இருக்குது. ஆம்புலன்ஸஸ்க்கும் ஆம்புலன்ஸ் அவைலபிலிட்டி இல்லாமல் நிறைய இருக்குது. இந்த இடத்துல வந்து அவ்வளோ பெரிய வீடு தேவையா என்பது வந்து நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயம். அவங்களும் அதை சிந்தித்து வந்து ஒரு முடிவு எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். முதற்கண் வந்து எல்லா ஊர்லேயும் வந்து பல இடங்களில் வந்து ஆக்சிஜன் வந்து பெருவாரியாக ஷார்ட் சப்ளை நிறைய இருக்கிறது, டிமாண்ட் ஃபார் ஆக்சிஜன் இருக்குது. அதை மொதல் பூர்த்தி செய்ய வந்து எல்லா அரசாங்கம் முடிவு எடுக்கணும். அதே தனியார் நிறுவனங்கள் முன் வந்து இன்னும் உற்பத்தி அதிகப்படுத்தி யாரோ பண்ணணுமோ உற்பத்தி அதிகப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன்.